நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய சிஷ்யன் சொல்றதுக்கு எனக்கு பெருமை. அது நம்ம பிரச்சனையா? இப்ப இருந்து இருந்துட்டு போயிடும். என்ன எலெக்ஷன்ல தோக்கடிப்பியா? தோக்கடிச்சு போய்க்க. என்ன ஆள் வச்சு புக்கோத்த செப்படுவியா? செப்பிட்டு போய்க்க. நான் பல்லவட்டில புர்கா போட்டு கள்ள ஓட்டு போடுவியா? போட்டுங்க. அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாதுங்க. உங்க ஊருக்கு வந்து சொல்லிட்டு போறது என்ன நடந்தாலும் இந்த அண்ணாமலை ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் வரைக்கும் இங்க நிப்பான். ஒரு மாற்றம் ஒரு இன்ச்சு பின்னாடி போவாரு. என்ன வேணாலும் தாக்குதல் நடத்திக்க. என் கட்சிக்காரன் அடிச்சு எஃப்ஐஆர் இதுவரைக்கும் ஆயிருக்கு. யாராச்சும் போய் நம்ம போஸ்ட் விட்டா போஸ்டர் கிழிக்கிறது, நைட்டு கட்சிக்காரங்களை வந்து கை வைக்கிறது. கனிமொழி வந்துட்டு போன நீங்க ரெண்டு கட்சிக்காரங்க மண்டையை உடைச்சிருக்கீங்க. ஏன்னா அண்ணாமலை அப்படியே வைலன்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப நான் கை வச்சு கட்டி மூலியமா எவ்வளவு பேர்த்த தூக்கி போட்டு மூச்சிருப்பேன். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பொட்டாட்டு இருக்கணும்னு இருக்கேன். செந்தில் பாலியெல்லாம் தூக்கி போட்டு மூச்சுனா பள்ளிகள்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன். நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்க, நீங்க எல்லாம் ஒரு இது. உனக்கு நான் பயந்து கை வச்சா நீங்க வைலன்ஸ் பண்ணி அண்ணாமலை வைலன்ஸ் பண்றான்னு மாத்திரியாமா? அதனால இங்க இருக்கிற திமுக காரன் எச்சரிக்கை வச்சுட்டு போறேன். நான் வன்மத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக கிடையாது. அகிம்சைவாதியாக அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம். அங்க காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். வந்து வீடியோட பழுத்துட்டு போ. எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பியா? கொடுத்துக்க. நான் இதுக்கெல்லாம் பயப்படலாம் நான்.